ஐயா சீசருக்கு சொன்ன சிவகாண்ட அதிகார பத்திரம். ஐயா பதியில் வடக்கே முகமாயிருக்க, சீசர் தெற்கே முகமாக நிற்க, அரிகோபாலனும் கைகட்டி மனபயங்கரமாய் நிற்க, அரிகோபாலனை ஐயா காதை முறுக்கி உனக்கு இட்ட கணக்கை தந்தேன், தந்த கணக்கை எல்லோருக்கும் தெரிய சொன்னாயா? தெரிய சொன்னதை சொல் என்று கேட்க, அரிகோபாலன் சொல்ல தெரியாமல் நின்றது எங்கக் கண்டு, மயிலாடி சீசர் கிடுகிடன்று மனபயங்கரமாய் நிற்க, நீ சொல் சீசன் என்று ஐயா சொல்ல, அரிகோபாலன் சொல்ல தெரியாமலும் சீசர் சொல்ல தெரியாமலும் இருந்ததினாலே ஐயா திருவாய் மலர்ந்து அருளினது என்னவென்றால், கன்னிமார் ஏழு பேர் உண்டுமே, ஏழு பேருக்கும் ஏழு மதலைகள் உண்டுமே, ஏழு பேரில் வைகையில் இரண்டு பேர் இறந்து போனதுண்டுமே, அதிலே ஐந்து பேருக்கு ஐந்து தேவிமார் உண்டுமே, ஐந்து பேர் ஆண் பிள்ளை ஆனால் அவரவர் தேவிமாருக்கு அம்மை இடத்தில் உத்தரவு தோணிற்று, பெண் பிள்ளை ஐந்து பேரானால் தர்மகிணத்தில் தானம் பண்ணி தர்மகிணத்தை ஐந்து தேரம் சுற்றி சேவித்து, நம்முடைய திருப்பதியை ஐந்து தேரம் சுற்றி சேவித்து, கொடிமரத்தை ஐந்து தரம் சுற்றி சேவித்து, நான் அம்பலத்தில் சுவாமி அரசடிமூட்டில் வந்திருந்து சத்தியம் கொண்டோம், அன்று முதலாய் அந்த ஒழுங்கின்படி நடந்து வருகின்றார்களா? அவரவர் தேவிமார் முகம் பார்த்து பேசினதே அல்லாது வேறே தேவிமார் முகம் பார்த்து பேசினதே இல்லை என்றும், ஆண் பிள்ளைகள் நீங்கள் ஐந்து பேரானாலும் உங்கள் தேவிமார் ஐந்து பேரானாலும் அவரவர் ஆம்படையானை தள்ளி இன்னொரு முகம் பார்த்து பேசவில்லை என்றும், கொடிமரத்தில் ஐந்து நேரம் சத்தியம் செய்து நாமம் கொண்டிடச் சொல்ல ஆமந்தி ஏற்க மாட்டாமல் இருந்ததினாலே எறும்பு முதல் எண்ணாயிரப்பட்ட மிருகப்பிறவி செய்திருக்கிறதிலே வாய் பேசாத மிருகத்தை தள்ளி எந்தெந்த சாதி வாய் பேசுமோ அதிலே ஐந்து ஆணானாலும் ஐந்து பெண்ணானாலும் இந்தப்படி தானம் பண்ணி சத்தியம் செய்து நாமம் கொண்டிட நொம்பலம் இதமாய்போக, சீசர் லோகம் நகர்லோகம் இந்த ஒழுங்கை தெரிய சொல்லவும் இன்னும் கணக்கு நிரம்ப இருக்குது. ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா. இரண்டாம் சட்டம். என் பள்ளி பள்ளிகள் தோறும் இருக்கிற பள்ளி கணக்கருக்கு அருளி செய்த விவரப்பத்திரம். மூன்றாம் சட்டம். என் பள்ளியிலே வந்திருக்கிற பல ஊர் ஜனங்களுக்கு அருளி செய்த விவரப்பத்திரம். இந்த சிவகாண்டத்தின் பிரகாரம் அறிவாக வாசித்து எல்லோருக்கும் அறியும்படியாக வாசிக்க இன்பமாய் கேட்டுக் கொள்ளுங்கள். நான் தீர்ப்பு கேட்கும் வேளையிலே உத்தரம் சொல்ல திறமாயிருங்கள். நாலாம் தீர்ப்பு சொல்லி வருகிறார் நம்மள ஐயா. ஆகையால் தர்மத்தை செய்து தவத்தை பெருக்கி உங்கள் சராசரத்தை தேடுங்கள் என் மக்களே. இந்த சிவகாண்ட பத்திர பிரகாரம் எல்லோரும் போற்றுங்கள். இதை கேட்கிறபோது வாயில் வெற்றிலை இல்லாமல் நல்ல சிந்தையோடு கேட்க வேண்டியது. இது சத்தியமென்று எண்ணி நடக்கிற பேர்களுக்கு ஈசன் மலர்பாதம் கிட்டிக் கொள்ளும். மேலும் 1008 மாசியில் ஆண்டி தெட்சணம் பள்ளி கொள்ள வந்திருந்து பற்பல காரணம் நடத்தி சொல்லி வந்தும்
உலகம் அறியாமல் மயங்கி போச்சு. மேல் மாசி 6, 7, 5 மாசி என்ற மாதத்தில் 15 உள்ளிருந்து தர்மயுகம் உதிக்கும். அதற்கு முன்னுள்ள காரணம் அழிவுகள் விவரம். பெரும் காத்தினால் அழிவு, வெள்ளத்தால் அழிவு, பேய் மாறாட்டத்தால் அழிவு, பெரும் சுரத்தால் அழிவு, சம்மாரியால் அழிவு, காளி வெள்ளத்தால் அழிவு, நஞ்சு தின்று கொலைவற்றழிவு, பெண்ணாலே ஆணழிவு, ஆணாலே பெண்ணழிவு. பூமி அதிரும் ஓசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும். இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க நாராயணம் நாவில் வகுத்து சொன்னோம். அருளாக ஏகம் அகண்ட பரிபூரணமாய் வரையாகி திரையாகி வான்புவி லோகமுமாய் ஒளியாகி விழியாகி உயிரு கிணையாகி திருவுயிராய் ஒரு உயிராய் தேசத்தில் பலவேசமுமாய் ஒன்றாகிரண்டாகி உலகமெங்கும் நானாகி ஒன்றும் இரண்டும் மூன்றாகி இந்த யுகமெங்கும் நானாகி கருவுருவாய் ஒரு உருவாய் கருணாக்கடலானேன் ஒன்றும் ரெண்டும் மூன்றும் நாலாய் அஞ்சாய் உனை வகுத்தேன். அஞ்சி அடங்கி ஆதிபரன் பங்காளன் அஞ்சிரண்டு மூன்றானேன் இந்த ஆதிபரன் சித்துவித்தை மண்ணால் உனை மனைந்து பல மாயையினால் உனை வகுத்தே உந்தன்பலங்கூலைக்கே உலகில் பெண்ணை வகுத்து விட்டேன். உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அழிப்பதும் நான் மகனே. ஏகம் மதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறார். கண்ணம் மக்கா என் சுத்திரத்தை கண்டறிந்து பாருங்கப்பா. 13 குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டம். இரவு பகல் வேலை செய்தாலும் ஈசன் வேலை முடியாதப்பா. 23 தெய்வம் ஈசனங்கும் வடிவாங்கானேன். 23 தனியுகம் இடளித்த மாயனப்பா. 24 யுகம் இருந்து புத்தி சொல்லுகின்றேன். 25 யுகம் எழுந்திருந்து வந்தேனப்பா. 50 அதிசயந்தான் அறிந்திடுங்கோ கண்ணே மக்கா. குடியிருந்து 5 யுகம் கொள்ளி வைத்து போறேனப்பா. 1, 2, 5 குள்ளே உலகடக்கி அரசாள் வீர் கண்ணு மக்கள் இன்னும் எடுத்தெழுதி சொல்லுகிறேன். 22 காரணம் ஈசன் சொன்னேன் சிவகணக்கு. 3, 10, 2 நான் வளர்த்தேன் கலியுகத்தில். 4 தோறும் 2 அறம் நாதன் வேலை செய்தாலும் அதற்கு தண்ணீரது தன் கொடுப்பாரில்லையப்பா. அண்டத்தில்
ஓரறம் தான் நாதன் சொல்லுகிறேன் தப்பாகாது. அண்டபகி இரண்டம் வெல்ல ஒரு ஆயுதம் வந்து இருக்குதப்பா. இட்ட வாழு கிரையாக இருக்கிறார் சத்துருக்கள். திருச்சம்பதி அழியுதடா திருமாலும் சொல்லுகிறேன். எட்டு திசை வட்ட கோட்டை கட்டு முட்டாயிருக்குதடா. மஜ்ஜமுனி நானும் அப்பா என் மாய சொருபம் அறிவாயோ. ஊமையானேன் செவிடானேன் இந்த உலகம் எங்கும் நானானேன். பித்தனானேன் பெயனானேன் என் பெருமை எங்கும் அறிவாரில்லை. மண்டலத்து பெண் மாய்கையாக மாலையனும் நானானேன். கள்ளனானேன் வெள்ளனானேன் என் காரணத்தை அறிவாரில்லை. ஆலிலை மேல் பள்ளி கொண்ட அருமை சற்றே சொல்வாரில்லை. அண்டமெல்லாம் பிண்டமதாய் ஐந்தரைக்குள் அடக்கி விட்டேன். வாரிதனையடைத்த அருமை சற்றும் இல்லை என் மகனே. கடலை அடைத்ததினால் உங்கள் கண்மாசங்கலாச்சுதப்பா. நான் என்னாலும் பள்ளி கொண்டு இருப்பதை நீ அறியவில்லை. அமிர்தமது தங்கடைந்த அதிசயத்தை சொல் மகனே. ஆயர்வாடி ஊர்தனிலே ஆயருட பட்டணத்தில் ஒரு பதி நன்னாயிரத்து கெட்ட பெண்கள் தங்கள் முன்னே. மாப்பிள்ளையாய் நான் இருந்த மாய சித்தை சொல் மகனே. என்னடங்கா பெண்களுக்கு இருக்குகிறேன் மாப்பிள்ளையாய். ஐந்து தலை நாகத்தின் மேல் ஐயா பள்ளி கொள்வதறியலையா. பத்துங்கவதாரம் பிறந்த பாதைகளை சொல் மகனே. என்னை யாரியாமல் ஏதும் வகை உலகில் இல்லை. தன்னை அறிந்ததுண்டா தெய்வனை நீ அறிவாய் மகனே. கண்ணாலே மனக்கண்ணாலே காணும் அப்பா வழியதுதான். என்னை அறிந்தவர்க்கு ஈசன் வழி சொல்லுகிறேன். உங்களுக்கு மண்ணில் மூவாசையது மாற்றானாயிருக்குதடா. என்னை கண்ணாலே கண்டதுண்டால் கலிதீரும் என் மகனே. வட்ட கோட்டை கட்டுக்குள்ளே நட்டுவனார் கொட்டுகிறார். சொன்னேன் என்று எண்ணாது என் சொருபம் அறிவாயோ. சூத்திர கணக்கு ஒன்று சொல்லுகிறேன் கேள் மகனே. பஞ்சவர்ண கிளி ஒன்றிருந்து பறந்து போக கண்டேனடா. ஏழு பெண்கள் தன் கதையை எடுத்து சொல்ல நாளாகாச்சு. பப்பு செடி குள்ளிருந்து பாம்பு படம் விரித்து ஆடுதடா. ஈரேழு உலகம் உண்டு இதை எடுத்து சொல்வார் யார் மகனே.
சாதியான கொடி பாம்பு சாதி செய்யும் பம்பதுதான் முப்பூவை தானடித்து அதை முக்தி செய்தால் சக்தி உண்டு குரு புத்தி யாருக்கும் உள்ளதை சொல்லுகிறேன் கேள் மகனே அப்பூவை தானடித்து அணிந்திடுங்கோ கண்ணு மக்கள் மூன்று நாமம் ஒன்று பாம்பு அது மூன்றும் கொத்தினான் திரும்பாதப்பா அது குடிகெடுத்த பாம்பு விஷம் தலை மன்னர் மீதிருந்து பலசாஸ்திரங்கள் சொல்லுதப்பா சங்குக்கு உள்ளிருந்து வந்தேன் இந்த வையகத்தில் கும்பகோண பாதையாக குறிகள் சொல்லி வந்தேன் அப்பா வில்லூர்தனிலிருந்து விரைந்து வந்தேன் வையகத்தில் ஏகன் போகனப்பா நான் இருப்பதை அறிவாரில்லை கருவூரு தனிலிருந்து கணவருத்த பட்டு வந்தேன் பாலஞ்சீரு குழந்தை வந்த பாதை அறிவீர் கண்ணு மக்கா உங்களுக்கு வேலை செய்ய நான் உலகில் வந்தேன் கண்ணு மக்கள் இருமனதா எண்ணாதே பின் என குத்தரும் சொல்வாயோ மருந்தே வாழ் மாமுனிவன் மாயசாலக்காரனும் நான் நாடெல்லாம் பாடியாச்சே நாதன் என்ன செய்வேன் அப்பா வேலை செய்தால் வினை இல்லையே அந்த விசமதுதான் அணுகாதப்பா மந்திரத்தால் தந்திரத்தால் மரணத்தால் தீர்ந்திடுமோ எல்லோருக்கும் கோடி பாம்பு இருக்குதப்பா சத்துருவாய் அது நல்லோரை தீண்டாது நாதன் இங்கே சொல்லுகிறேன் முச்சந்திக்கு உள்ளிருந்து பாம்பு உச்சம் பெற்று வருகுதப்பா அவன்றி அழுதாலும் அருந்தவ பட்டாலும் பூவன்றி அழுதாலும் கொத்திவிடும் அப்பாம்பு ஆணும் பெண்ணுமாக கூட்டி ஆட்டி ஆக்கி வைக்க நான் வருவேன் நாலு வகை கணக்கிலும் நான் தீர்ப்பு செய்ததுண்டு செம்பவள தேரேறி நான் தேசம் எல்லாம் பார்க்கவாரேன் வம்பு வசை அதிகமப்பா வகை அறியாமல் மயங்குகிறார் அங்காரடிபிடிகள் அதிகம் அப்பா தேசமெங்கும் கொலைகளவு அதிகமப்பா குடிகேடு அச்சுதப்பா பெண்ணாலே ஆனழிவு பெருகுமடா பூமி எங்கும் ஆணும் பெண்ணும் அழிவாகும் அம்பலத்தரசர் முடிவாகுதடா வறுமையது தன் பெருத்து நீங்கள் வழி தப்பி போவீர்களே பொய்பூரட்டு அதிகமப்பா பொருத்தமில்லை களி நமக்கு
தானமானா இல்லை அப்பா சாதி வரம்பு அழியுதடா சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம் இக்கலியில் கொம்பன் புழுவென்று அறியாமல் குதி போடுகிறார் கலியதில் மக்களுக்கு உத்தரவு மால் சொல்ல நீதி உண்டே அறிவு சொல்லி தெளிவுதர நான் அம்பலத்தில் கணக்கர் வைத்தேன் நான் வைத்த கணக்கரெல்லாம் நன்னு நடு கேட்கவில்லை ஆடி நன்றாய் பாடி நன்றாய் கொடுக்கவில்லை என் மகனே ஆதிபரன் சுவாதீனான் அதிகாரம் செய்ய வாரேன் புத்தியினால் கெட்டவரே விளைக்க மதி தேடுங்கப்பா அதிகார சட்டம் அது அவனியங்கும் ஆகுதப்பா பத்திரத்தை பாடி வந்தாங்களும் பாதையிலே போக விடா கொடி என்ற நாகம் அது கொத்தும் வேளை அறிவீர்களோ அடங்காத பம்பதுதான் அதி நஞ்சை அறிவீர்களோ என்னடங்கா பம்பதற்கு இருக்கிறார் இறையாக இருபத்தைந்து பம்பாக உங்களிடம் பார்க்க வருகிறாரே சான்றோரிடம் இருந்து பல சாத்திரங்கள் சொல்லித்தாரேன் என்னாலே ஆகுமட்டும் இதுவரைக்கும் புத்தி சொன்னேன் நானாண்டி ஆண்டியடா நடுக்காட்டு குருவாண்டி கேளாண்டி குலத்தாண்டி இந்த குவலயத்தை அளந்தாண்டி சித்தாண்டி சிவனாண்டி இந்த தேசமெங்கும் நானாண்டி மாலாண்டி மாறாண்டி நான் மாலில் சிறு ஆண்டியடா கந்தை துணி தோளிலிட்டு கந்தப்பனும் நான் வருவேன் இன்னஞ்சிலகாண்டம் எடுத்தெழுதி சொல்லுகிறேன் ஆயிரத்து எட்டாம் மாசியிலே கலியுகத்தில் வந்தேனடா சாதியான லிங்கம் ஒன்று சமுத்திரத்துள் இருக்குதடா ஆதியான லிங்கம் அதை நீங்கள் அனுதீனம் போற்றிடுங்கோ அதில் முத்தி உண்டு சக்தி உண்டு முனிவரனும் பாடுகிறேன் கோலனடு மாலையனும் கோலங்கட்டி ஆடுகிறேன் நித்தஞ்சத்த பாவி அப்பா நான் நட்டூர காரேனப்பா செத்து செத்து பிறப்பேண்டா என் சித்தி வித்தை அறிய மாட்டான் அல்லும் பகலும் குறிகள் சொல்லி அவதிமெத்த ஆச்சுதடா ஆடுதடா ஒரு பம்பரந்தான் அதை அமர்த்த வல்ல அறிங்குண்டோ காணுங்குறி சொல்வதற்காய் கழுகுமலையாண்டி வந்தேனடா இனி தேனி மலர் மீதிருந்து பல சிறப்பு செய்ய வாரேனடா உங்கள் குல தெய்வம் என்று என்னை உபசரிப்பாரில்லையடா காரண தெய்வம் என்று எனக்கு கடன் செலுத்த யாரும் இல்லை ஏவல் செய்யும் விசாசாலே என் மக்கா இடலிந்து போனீர்களே
மகாலிங்கம் சொக்கலிங்கம் மாயமுத்து சுவாதிலிங்கம் ஒரு முத்து லோகமுத்து இந்த உலகம் எங்கும் பெருத்த முத்து ஏகமுத்து நாகமுத்து எங்கும் மொழி முத்தானேன் வையம் எல்லாம் முத்தாச்சி அதை வகையறிவாரில்லையப்பா காடெங்கும் கனத்த முத்து அதை கண்டெடுப்பார் யாரும் இல்லை சத்து உள்ள முத்து அப்பா அது உங்கள் சகல வீணை தீர்க்கும் முத்து பக்தி உள்ள முத்து அப்பா அது உங்கள் பதியேறும் அந்த முத்து கண்டவர் எடுத்திடுங்கோ உங்கள் காரண தெய்வம் அப்பா ஆணாகி பெண்ணாகி உங்கள் அம்பல கூத்தாண்டி அப்பா உத்தாடி சித்தனான் குங்கிலவன் பண்டாரம் பண்டார கிழவனடா நான் பதி வைத்து பிடித்திடுவேன் இன்னும் என்னை அறியவில்லை சோபனமும் சொல்லவில்லை மருந்து வாழ் மலை என்று மயங்குகிறார் என் மக்களெல்லாம் மேலுங்கிலும் தெரியாது நான் மெய்யன் மகன் பொய்யன் அப்பா கட்டுப்பாடும் எட்டாத நான் உன் கூறுவும் சொல்லுகின்றேன் கங்கையிலே தீர்த்தமாடி உங்கள் கேசம் வரை போற்றிடுங்கோ காயக்காரன் மாய சித்தன் நான் உங்கள் கண்காண பெருவழியோன் அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவேனடா கடலதிலே தீர்த்தம் மாடி நீங்கள் கனத்த தவம் செய்திடுங்கோ உங்கள் கங்கையிலே எப்போதும் கேசவன் இருக்கிறேன் மயங்குகிறார் ஏழு பெண்ணும் இந்த வையம் அறியவில்லை நாலு திசை குள்ளாக நடுவே ஒன்று இருக்குதப்பா அந்த மூலை பேரும் சொல்வேன் அறிந்தோர அறிந்திடுங்கோ ஜேனா மூலையிலே பறிபோட்டு இருக்குதடா அது குட்டி போட்டு இருக்குதப்பா முக்கோடி தவம் செய்து பார்வனிலே அக்குருவும் பறிபோட்டு இருக்கிறாரே இரவு பகல் எப்போதும் அவர்க்கு இறை போட்டு ஆற்றுதில்லை அஞ்சாமல் விடுத்திடுங்கோ அடங்கிடுவார் அக்குருவும் நஞ்சு திந்து நாளாஜி நான் மறைய போறேனடம் வஞ்சகம் இல்லை சொன்ன நீங்கள் வழிபார்த்து பிடித்திடுங்கோ வையகத்தில் யாவேர்க்கும் ஒரு வலிச்சக்கரம் வருகுதப்பா கந்தன் திரு வேலவனே என்னை ஆண்டி என்று அறிய மாட்டான் கண்டதுண்டம் ஆகவல்லோ கனத்த பூமி வெடி கூதடாம் கோலனடு மலையனும் கோலங்கட்டி ஆடுகிறேன் காளி வெள்ளம் வருகிறது கப்பல் செய்து வைத்திருங்கோ நாடெல்லாம் காடாகும் நல்ல அக்கினி வந்தாகுதடா நாலு காலு ஜீவ ஜந்து நாட்டில் இல்லை ஒட்டமடா எங்கை
பால் வத்தும் அப்பா கிழவன் பண்டாரும் சொல்லுகிறேன். வெட்ட வேளிதனிலே மக்கா வேளி பயிராகுதப்பா. உராட்டம் தேராட்டம் மக்கா ஒன்று வட்டம் ஆகுதடா. மாரி வெள்ளம் அழிக்குதடா மாயாண்டி சொல்லுகிறேன். குத்தாடி குத்தாடி நான் கொல்லி வைத்து போவேனடா. கொல்லி வைக்கும் குமரனடா கொப்பன் நந்தீசனடா. பள்ளி கணக்கனடா நான் பள்ளியிலே ஆடிவாரேன். கங்கை நீராடிவாரேன் கிழவன் பண்டார குத்தாண்டி. வெள்ளானை மீதிருந்து விளையா